நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம கிளினிக்கு வைரக்கண்ணு சிவசாமின்னு ஐயா வந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட வந்து ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கு, ஸோ ஸ்மால் வெசல் இஸ்கீமியா, செரிப்ரல் அட்ரோஃபி இருக்கு, மல்டி லெவலில் வந்து டிஸ்க் ப்ரலாப்ஸ், C3, C4, C5, C6 எல்லா இடத்துலையும் டிஸ்க் ப்ரலாப்ஸ் ஆகி அப்படியே நேரவாகி நர்வ் ரூட் நேரவாகி அதனால நர்வ் அழுத்திட்டு இருக்கு, நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அந்த பார்க்கின்சன்ஸ்னால ரொம்ப தடுமாற்றமான நல்லா ஸ்டெடியா நடக்க முடியல, ரொம்ப தடுமாற்றமா நடந்தாங்க, ஒளரி பேசுற மாதிரி பேசினாங்க, ஸ்பீச் நல்லா சரளமா வராம இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருந்தாங்க, முழுங்க முடியல, ஸோ ஸ்வாலவிங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு, அது மாதிரி வாய் ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸோட நம்மள்கிட்ட வந்தாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவங்களுக்கு நல்லா இன்னைக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா நடந்து வந்தாங்க, இன்னைக்கு மாடி ஏறி நல்லா நடந்து வந்திருந்தாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ நடையில் வந்து தடுமாற்றம் இல்லாமல் இருக்குது, வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, முன்னாடி வளைக்க முடியாதுன்னு சொன்னாங்க, இப்போ வண்டி நல்லா ஓட்டுறாங்களாம், அவங்களே தனியாக பைக்கில் போயிட்டு வராங்க, வண்டியெல்லாம் வளைக்க முடியுது, நல்லா வண்டி ஓட்ட முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடெலாம் முன்னாடி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ உடனே நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஸ்பீடாக சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களோட அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ அவங்க ஒய்ஃப் அம்மா நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க, அடுத்து அப்பாவும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. சொல்லுங்கம்மா, இப்போ நல்லா இருக்கிறாரு, எப்படி என்னென்ன இருந்துச்சு அவர் ஐயாவுக்கு? நீங்க நான் சொன்னது இருக்கட்டும், நீங்க என்கிட்ட சொன்னதை நான் சொல்லிட்டேன், நீங்க உங்க வாயால என்னென்ன என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்படி எப்படி மாறி இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. ஆமா, ஐயாவுக்கு கீழே படியில இறங்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவாரு, பைக் எடுத்தாருன்னா சடன்னு விழுந்துருவாரு கீழே. கொஞ்சம் வந்து பார்த்தது முதல் எங்களுக்கு படிப்படியா முன்னேற்றமா தான் இருக்கு. இப்ப மாதிரி முன்னேற்றம் தெரியுது இப்ப உங்களுக்கு? இப்ப அந்த நடுக்கெல்லாம் குறைஞ்சு போச்சு, பைக்கு நல்லா எடுக்கிறாரு, சாப்பாடும் முன்னாடி எப்படி சாப்பிட்டாங்க இப்ப எப்படி? முன்னாடி சாப்பாடு ரொம்ப சுலபமா சாப்பிட்டு இருப்பாரு, எவ்வளவு நேரம் அது உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடாரு, இப்போ 10-15 நிமிஷம் சாப்பிட்டாரு சாப்பாடு, நம்மள கூட நார்மலா சாப்பிட்டாரு. முன்னாடி தண்ணி எல்லாம் குடிச்சாருன்னா மடக்கு மடக்குன்னு குடிக்கிற மாதிரி இருக்கும், இப்போ நம்மளிடம் தண்ணி குடிச்சுட்டு இருக்காரு. பைக் எடுத்தாலும் அந்த மாதிரி தான், சடனு திருப்பி பைக்கில் போய் ஆளுங்க சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்துருந்தாரு பைக்கில், பைக்கு திருப்ப முடியாது, பைக்கு திருப்ப விழுந்துருவாரு கீழே. இப்ப தனியா அவங்களே போயிட்டு வந்தாரு, போயிட்டு வர்றாரு, படியில இருந்து கீழே இறங்கினார்னா சடனு விழுந்துருவாரு. இப்ப அதெல்லாம் இல்லை, பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தா தட்ட தட்ட வருவாரு, இப்ப அதெல்லாம் அமைதியா நம்மள போலதான் வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு எங்களுக்கு முன்னேற்றம் தெரியுது இல்ல, நாங்க நெஞ்சதான் பாத்துக்கணும், வேற எங்க போறல. இது மாதிரி சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இது மாதிரி நான் எங்களுக்கு தெரிஞ்சு விட்டு எல்லாம் சொல்லி வரச்சோம் முடிஞ்சு, என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய எனக்கு இது பாக்கியம். ஐயா டேங்க் கேப்போம், நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி வந்திருக்கீங்க, நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி மாறி இருக்கீங்க, அதெல்லாம் பத்தி பேசலாம். எனக்கு நடக்கும்போது தடுமாற்றம் இருந்துச்சு, ஏதாவது லேசாக தடுத்தா கூட கீழே உள்ளூர் மாதிரி இருந்துச்சு. நானும் எல்லா நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்த்து ஒன்று யாருமே வந்து டயக்னோஸ் பண்ணலை என்னதுதான்ட்டு. அப்புறம்தான் வந்து இது பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அப்புறம் இப்போ வந்து ஹோமியோ மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எல்லாமே. முன்னாடி வேற ட்ரீட்மென்ட்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சா? தெரியல, அதுல ஒண்ணுமே. எவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டீங்க? நான் ஒரு 4-5 வருஷம் எல்லா 4-5 வருஷமா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இப்போ இங்க 3 மாசம் எடுத்ததுலயே உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ சாப்பிடும் போதெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு, இப்போ நல்லா சாப்பிட முடியுது, வாய் குட்டி நல்லா முழுங்க முடியுது, சாப்பிட முடியுது. நடக்கும்போது ஓரளவு ஸ்டடியா நடக்கிற மாதிரி இருக்கு, மற்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப தடுமாற்றமா தான் இங்க வந்தீங்க, நம்ம கிளினிக் வரும்போது ரொம்ப தடுமாறி நடந்து வந்தீங்க இல்லையா, இன்னைக்கு நல்லா படிக்கட்டே இருந்தோம், படிக்கட்டிலே ஏறி வந்துட்டீங்க. ஓகே, பேச்சு பேசுறதும் முன்னாடி குளறி குளறி பேசுனீங்க, இப்ப நல்லா நீங்களே கிளியரா பேசுறீங்க. சரி, வேற வேற என்ன தொந்தரவு இருந்தது சரியான மாதிரி தெரியுது உங்களுக்கு? வண்டி ஓட்ட முடியுது இப்ப? நமக்கு வந்து இந்த நோய் தான் கை நடுக்கும் அதெல்லாம் போயிடுச்சு இல்ல, நடுக்கம் ஆரம்பத்துல இருந்து
கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியட்டும் சரிங்களா. ரொம்ப நன்றி.